Hello students, greetings from Success Education Academy. Exercise 3.9, first sum. First sum, la first solution paranga. Enna ketirukanga? Determine the quadratic equation whose sum and product of the roots are being ketirukanga. So, sum and product na ketirukanga idoda. Chariya? So, nama vandu enna pananumna, or equation la form panna porom. So, idu vandu formula varum. Okay, indha mari sum and product na kete, indha mari rendu root kuduthanga na, adoda formula enna na, x square minus sum of the roots into x, sum of the roots into x, then plus product of the roots. Product of the roots is equal to 0. Is equal to 0. So, idha oru formula namalukku. Okay, இதுல வேற ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க வேல்யூ தான் சம், செகண்ட் கொடுத்திருக்க வேல்யூ தான் ப்ராடக்ட். ஓகே, சோ அதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா போதும் நமக்கு. சோ x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட், சம் ஆஃப் தி ரூட்னா மைனஸ் 9. சோ மைனஸ் 9 இன்டூ x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட், ப்ராடக்ட்னா இந்த செகண்ட் வேல்யூ 20 இஸ் ஈக்குவல் டு 0. சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும்னா x ஸ்கொயர் இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ், சோ பிளஸ் 9x plus 20 is equal to 0. Okay, so idha nammoda answer, ivala dhaan varum, idha formula. Then sum and product vandu sum of the roots, sum of the substitute pandrom, product of the roots la product substitute pandrom, substitute panni kondu vandutta porom. Okay, then second substitution paarenga. Second substitution ku idhe dhaan formula, so idhum adhe maari substitute pannikalam. Okay, second substitution eppadi varumna x square minus indha formula vache pandren, sum of the roots, sum of the roots na minus 5 by 3 varum. So minus, sorry, in 5 by 3 x plus 4 is equal to 0. The mari varudhu. So adutha step la enna pannalana, inda 3 vandu common keela irukku, so idha vandu ella term kume lcm eduthikalam. Okay, so 3 mattum dhaan irukku, appo 3 mattum dhaan lcm la varum. So inda rendu term layume 3 illa, so 3 ala multiply panni divide pannum. So idhula eppadi varumna 3x square, inga 3 irukku, so minus 5x plus 3 4s are 12 is equal to 0. Okay, so அடுத்து என்ன வரும்னா இந்த 3 வந்து cross multiply பண்ணிக்கோங்க. So 3x square minus 5x plus 12 is equal to 3 into 0, 0 தான் வரும். Okay, so இதுதான் நம்மளோட answer. Okay, இப்போ third substitution பாருங்க. Third substitution இதே மாடல் தான். ஓகே, சம் ரூட்னு கேட்டாலே இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகேயா, ஸோ இதில் எப்படி வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மோட வேல்யூ மைனஸ் 3/2. ஸோ மைனஸ் 3/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் 1. ஓகே, மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேயா, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எப்படி வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ப்ளஸ் 3/2 எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் இன்னும் மைனஸ் மைனஸ். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து எல்சிஎம் 2 காமனாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம், அப்போ 2x ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 2 இருக்கிறதுனால அதை மேலே இருக்கிறத அப்படி எழுதிக்கலாம், 3x மைனஸ் 2 ஒன்ஸ் ஆர் 2. ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்த ஸ்டெப் எப்படி வரும்னா இந்த 2 வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, அடுத்த ஃபோர்த்து சப்யூஷன் பாருங்கள். ஃபோர்த் சப்யூஷன் இதே மாடல் தான். ஸோ ஃபோர்த்து சப்யூஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸ் அப்படியே மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது சம்மோட டேம் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ப்ராடக்டோட வேல்யூ ஏ ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அதுதான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் மைனஸ் 2 மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே,
சாரி இதுல வந்து பிளஸ் தான் வரும் क्वेश्चनல பிளஸ் தான் கொடுத்திருக்காங்க சோ இதுலயே பிளஸ் தான் வரும் ஓகே சோ இவ்வளவு தான் ஆன்சர் இதுக்கு மேல நம்ம வந்து இதெல்லாம் எக்ஸ்பாண்ட் பண்ண தேவையில்ல இது a minus b the whole square ஃபார்முலா எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம் சோ நம்ம இதுல இருந்து எக்ஸ்பாண்ட் பண்ண தேவையில்லை நமக்கு வேற எந்த வேல்யூஸ்மே கண்டுபிடிக்க போறது இல்ல சோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகே இதான் நம்மளோட ஆன்சர் ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்